ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிக் பாஸ். வாங்க, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனதும் இது வரைக்குமே வீட்டுக்குள்ளே வந்த சஞ்சு மற்றும் ஆமீர் அவங்க தன்னுடைய கதைகளை சொல்லவே இல்லை. அதுக்காக பிக் பாஸ் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. கதை சொல்லட்டுமா, டாஸ்க் மறுபடியும் ஸ்டார்ட் ஆனிச்சு. இதில் முதலாவதாக கதை சொன்னது வந்து நம்ம சஞ்சீவ் தான். சஞ்சீவ் வந்து சஞ்சீவோட ஃபேமிலி எப்படி, அவங்கள்ட அவர் வந்து எப்படி வளர்ந்தார், எத்தனை வயசு வரைக்கும் அவர் கஷ்டப்படுறாரு, அதே மாதிரி அவங்களோட சிஸ்டரோட இழப்பு எந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எப்படி கஷ்டப்பட்டெல்லாம் மேலே வந்து அவங்களோட சிஸ்டரோட மகளை வந்து தான் எப்படி வளர்த்தது, ஒரு அப்பாவாக இருந்து நான் வளர்த்து ஒரு அம்மாவாக இருந்து அவளுக்கு வந்து இதெல்லாம் பண்ணேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், அதெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். அதுக்கு பிறகு என்னோடய லைஃப் ஓகேவாக போயிட்டுருக்கு, பட் இது வந்து எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் வந்து இந்த பிக் பாஸ் தான். ஸோ நான் அதை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நான் நம்புகிறேன் இங்கே உள்ள எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சஞ்சீவ் ரொம்ப ஃபீல் பண்ணி அது நேரத்தில் கொஞ்சம் ஓகேவாகவும் பேசியிருந்தார். இதெல்லாம் முடிய அடுத்து லக்ஷரி பட்ஜெட் டாஸ்க் வந்துச்சு. இதில் பிரியங்கா வந்து வாசித்தாங்க. பிரியங்கா வந்ததுமே ரொம்ப வியப்பாக சந்தோஷமாக, அது என்ன என்ன ரியாக்ஷன்னே தெரியாமல் அது ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அது முடிய அவங்க வந்து கையில் கொண்டு வந்திருந்த அந்த டாஸ்கில் என்ன இருந்துச்சுங்கிற ரீட் பண்ணாங்க. அதில் சொல்லியிருந்த விஷயம், சோதிக்காதீங்கடா எங்களை அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று தான். இதில் பிக்பாஸ் லூப், அதே மாதிரி ஃப்ரீஸ், ரிலீஸ் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார். அந்த டாஸ்க் ஏற்ற மாதிரி வீட்டில் உள்ள ஆக்கள் நடந்துக்கணும். ஆரம்பத்துலேயே அண்ணா பாட்டெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அது வந்து அக்ஷராவை டென்ஷன் பண்ணுறது நடந்த விஷயம். அக்ஷரா வந்து அப்படியே ஓடி ஓடி உண்மைக்குமே அக்ஷராட அந்த பாசம் வந்து அதில் வெளிக்கண்டுச்சு. ஏன்னு கேட்டால் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க உள்ளுக்கு இருந்து, ரொம்ப உண்மைக்குமே அவன் எப்படா அண்ணா வருவாங்க இல்லாட்டி எப்படா அம்மா வருவாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்கள அம்மாவும் அண்ணாவும் உள்ளுக்கு வந்தாங்க. வந்ததில் இருந்து அவங்க அம்மா மற்றும் அண்ணா வந்து சிறப்பாகவே எல்லாத்துக்கிட்டேயுமே ஓகேவா ஈக்குவலாக கதைச்சாங்க. அது இல்லாமல் நாங்கள் யோசித்தோம் பாவனியெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்களா இருக்குன்னு, இல்லை அவங்க அண்ணாவாக இருக்கட்டும் இல்லைன்னா அம்மா இருக்கட்டும் அம்மா பாவனியை தேடி தேடிவே பேசினாங்க. அக்ஷராவுக்கு சொன்ன அட்வைஸ்லையும் அதில் சொன்னது, நீ யாரையும் பகச்சிக்க வேண்டாம், இங்கே எல்லாமே ஓகே தான், நீ அவங்கள்ட்ட ஈக்குவலாக பேசு, எல்லா யாருக்கூடையும் வந்து ஒரு முன்கோபத்தில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் வருண் உனக்கு இங்கே 100% நண்பன், ஒரு 100% ஒரு நட்பை தர ஒரே ஒருத்தன் வருண் தான், நீ வருணை வந்து 100% நம்பலாம். அதே மாதிரி ராஜு, ராஜு வந்து உனக்கு இன்னொரு அண்ணாவாக இருக்கார் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருந்த ஒரு விஷயம், ராஜு உன்னை வந்து அவள் என்ன என்ன வந்து உன்னை பார்க்குறா அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மைக்குமே அக்ஷரோட அம்மா மற்றும் அண்ணா வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு நல்ல ஊக்கியாகவும் இருந்தாங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கோம். ஏன்னா வந்ததில் அவங்க யாரையுமே அவாய்ட் பண்ணி பேசலை. பட் பிரியங்காட்ட அவங்க அண்ணா ஒரு கேள்வி கேட்டார், இந்த சண்டையில் லாங்குவேஜ் பற்றி பேசினீங்களே, அன்னைக்கு நீங்கள் நிரூபம் போட்ட சண்டையில் நீங்கள் இங்கிலீஷில் தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் நம்ம பிரியங்காவுக்கு நோஸ்கட் ஆயிருந்தாலும் அவங்க அந்த என்ன சொல்கிறது, மற்றவங்களோட மனசு நோகிற மாதிரியான ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க பயன்படுத்தி இல்லை. அதே நேரத்தில் கடைசியாக நம்ம அக்ஷராவுக்கு சொன்ன ஒரே விஷயம், ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக விளையாடு, இந்த அதே மாதிரி அமீர்கிட்டையும் சொல்லியிருந்தது கொஞ்சம் பார்த்து பொம்பளை பிள்ளைகள் பதமாக விளையாடுங்க அப்படின்ற மாதிரி. பட் விளையாட்டில் அதெல்லாம் இல்லை. இன்னொன்று அக்ஷரா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை ஒன்று தனி கொடுக்குறாங்க பலத்தை. ஸோ அதனால் அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு டிசப்பாயிண்ட் ஆகுமா அப்படின்றது தெரியலை. அக்ஷரோட அம்மாவும் அண்ணாவும் போனதுக்கு தொடர்ந்து அடுத்து ஒரு டாஸ்க் வந்துச்சு, அதுவும் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. இதில் அமீர் மற்றும் நிரூப் மட்டும் ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. இதில் அமீர் நிரூப் ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் செஞ்சிட்ருக்க நேரமே சிபிடா அப்பா வந்துட்டார். சிபிடா அப்பா கொஞ்சம் வந்து வயசானவர் தான், ஆனாலும் ஒரு நல்ல யங்கஸ்ட் மைண்ட் செட் ஒன்று அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃபன் பண்ணார் உள்ளுக்குள்ளே எல்லாத்தோடையும், நல்லா சிரித்து பேசுகிறதா இருக்கட்டும், ஃபன்னாக அவங்கள்ட்ட ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையுமே தனித்தனியாக என்னென்ன டேலண்டான ஆக்கள், என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற விஷயங்களை அழகாக சொல்லியிருந்தாங்க. அவள் சிபி கேட்டிருந்தாரு, அப்போ நீங்கள் மட்டுமா வந்தீங்க அப்படிங்க, ஓ ஒய்ஃப் வரலையான்னு கேட்க, அப்போ அவள் வந்து வெளியில் போயிருக்கா ஸோ அவளால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் கன்ஃபெஷன் ரூமில் இருந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு கிஃப்டாக வெளியில் வந்தாங்க. வந்ததுமே அவளுக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அப்படின்னா அந்தளவுக்கு ஃப்ளூவன்ட் தமிழ் இல்லை. அவங்க வந்து கொஞ்சம் தமிழில் அழகாக பேசினாங்க, கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேசினாலும் அழகான தமிழ்களை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. வருகிற வாரங்களில் யாரெல்லாம் வருவா, என்ன மாதிரியான சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நாங்களும் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.